எசேக்கியல் 34:14-15-16. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் தன் ஆடுகளை மேய்க்கிறவராயிருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இந்த 34 கர்த்தர் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு என்ன சொல்றாரு? நானே என் ஆடுகளை தேடி, அவரே அவருடைய ஆடுகளை தேடி வருவாராம். அவர்கள் எங்கெல்லாம் சிதறி இருக்கிறதோ அந்த ஆடுகளை சிதறி இருக்கிற இடங்களிலெல்லாம் தேடி போய் அவைகளை கொண்டு வந்து அதுகளை தங்கள் சொந்த தேசத்திலே வைப்பார். சுய தேசத்திலே வைப்பேன் என்று 13 பார்த்தோம். அவைகளை தங்கள் சுய தேசத்திலே கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவைகளை மறுபடியும் அதன் நிலையிலே கொண்டு வந்து வைப்பார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி போயிருப்பீர்கள். ஆனால் உங்களிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருப்பீர்களானால், அது பணமாவோ வீடோ சொத்தோ நிலமோ உறவுகளோ அது எதுவாக வேணா இருக்கலாம், நீங்க எதையோ ஒன்னை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். அவர் வந்து நீங்கள் எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் உங்களுக்கு மறுபடியும் தருவார். நான் அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்கல்ல, உங்கள் சோர்வுகளை அவர் நீக்கி நீங்கள் இழந்ததையெல்லாம் அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். உங்களை உங்கள் நிலையிலே அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாரு? அவைகளை சுய தேசத்துல கொண்டு வந்து வைப்பது மட்டும் இல்ல, நல்ல மேய்ச்சலில மேய்ப்பேன்னு சொல்றாரு. நல்ல மேய்ச்சல் அதாவது மேய்ப்பன் தன் மந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மேய்ப்பன் என்ன செய்வான்? ஏதோ ஒரு காட்டுல காஞ்சி போன இடத்துல எடுத்துட்டு போய் ஆடுகளை மேய்க்க மாட்டான். ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஆடுகளை விட்டு அதை சாப்பிடறதுக்கு விட மாட்டான் இல்லையா? நல்ல செழிப்பான புல்லுள்ள இடங்கள்ல எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கதான் ஆடுகளை கொண்டு போய் மேய விடுவான். அப்பதான் அது நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்கும். காட்டுல எடுத்துன்னு போய் ஒண்ணுமே இல்லாத இடத்துல எடுத்துன்னு போய் காஞ்சி போயிருக்கிற தீஞ்சு போயிருக்கிற இடத்துல எடுத்துன்னு போய் மேய்ப்பன் ஆடுகளை விட்டா அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம அதுங்க பலவீனப்பட்டு இறந்து போயிடும். ஆனா மேய்ப்பன் அப்படி செய்வதில்லை. செழிப்பான நிறைய புல் எங்க இருக்கோ அதை ஒவ்வொரு நாளும் தேடி தேடி கண்டறிந்து அந்த இடங்கள் எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய மந்தையை மேய விடுவார். அது போலதான் கர்த்தர் என் ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே மேய விடுவேன் என்று கூறுகிறார். அவர் நம்மளை எடுத்துன்னு போய் ஒரு இருட்டான இடத்துல ஒரு காட்டுல எடுத்துன்னு போய் விட்டுட்டு இங்க நீ வந்து எப்படியாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விடுகிறவர் அல்ல கர்த்தர். உன்னை வனாந்திரத்துல கூட்டிட்டு போனா கூட மன்னாவை கொடுத்து உன்னை போஷிக்கிறவரா இருக்கிறார். அப்படியே விட்டுட மாட்டார். வனாந்திரத்துல கொண்டு போனா கூட மன்னாவை பொழிந்து உன்னை போஷிப்பார். கண்மலையின் தண்ணீரை உனக்கு கொடுத்து தாகத்தை தீர்ப்பார். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீ போகிற பாதை வனாந்திரமா இருக்கலாம், ஆனால் அவர் அந்த வனாந்திரத்துல உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டார். உன் தேவைகளை அவர் சந்திப்பார். உன் தேவைகளை சந்திக்கிறவன் தான் நல்ல மேய்ப்பன் இல்லையா? அவர் நம்மளை சந்திக்கிறவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியா நடத்தி கொண்டு போகிறார். அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது, அதனால அப்படியே விட்டுட்டாரா கர்த்தர்? இங்க நீயே எப்படியாவது பொழைச்சிக்கோன்னு சொல்லி விட்டாரா? இல்ல, வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு பொழிந்தறிந்தார். அந்த மன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை என்று உபாகமம் 8 மோசே சொல்லுகிறார். பாருங்க, உபாகமம் 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அவர் வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு போகிறார். அந்த இடத்துல வானத்திலிருந்து மன்னாவை போஷித்தார். அது எப்படி இருக்கிறது? நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால். அந்த மன்னாவை பற்றி இதுவரைக்கும் அவங்களும் கேள்விப்பட்டதில்லை, அவங்க பிதாக்களும் கேள்விப்பட்டதில்லை, எந்த தலைமுறையினரும் கேள்விப்படாத ஒரு போஜனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மன்னான்றது அந்த தலைமுறை மட்டும்தான் அனுபவிச்சாங்க இல்லையா? மன்னாவை வேற யாருனா சாப்பிட்டுருக்காங்களா? இல்ல, யார் வனாந்திரத்துல நடத்தப்பட்டார்களோ அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அந்த மன்னா என்னன்னு மோசே சொல்றாரு, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் அந்த மன்னாவா இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் எடுத்து வாசித்து வாசித்து தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் நீங்கி நீங்கள் பசியினால் வருந்தாத படிக்கு கர்த்தர் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்களை பிழைக்க செய்வார். உங்களை அந்த மன்னாவை போன்ற ஒரு போஜனத்தை கொடுத்து உங்களை போஷிப்பார்.
நீங்க எப்படி வந்ததுன்னு தெரியாத படிக்கு நீங்க வந்து யோசிப்பீங்க, இன்னைக்கு என்கிட்ட 10 ரூபாய் இல்லைங்க, எதுவும் வாங்கி சமைக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன், நான் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை எடுங்க. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் போதும். மனுஷன் 34 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் போஜனம் போல நீங்க புசிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உள்ள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நீ பசிக்குதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உனக்கு போஜனத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷிப்பார். நீயும் உன் பிதாக்களும் இதுவரைக்கும் நீ சந்தித்திராத அதிசயங்களை கொண்டு உன்னை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த சந்ததியார் மட்டும்தான் அந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மன்னாவை உனக்கு தர வல்லவராயிருக்கிறார் கர்த்தர். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடியினாலே இதை உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். புல்லுள்ள இடம் என்று சொன்னால் நம்ம கற்பனை எங்க போவோம்? நல்ல புல்லுள்ள இடம், விளைச்சல் நல்ல செழிப்பான பச்சை பசையில் இருக்கிற பசுமையான இடம் நமக்கு கற்பனைக்கு வரும். அப்படி நீங்க யோசிக்க கூடாது. வெறும் பசுமையான புல்லை மட்டும் பார்த்தீங்கன்னா அது பசுமை இல்லை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு நல்ல இடம், இது மட்டும்தான் கற்பனையில தோன்றுகிறதா? அப்படிப்பட்ட புல்லுள்ள இடம் இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவைன்னு ஏற்கனவே கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் நம்ம இருக்கிறதுக்கு இந்த பூமியை உண்டாக்கினாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு பழங்களை உண்டாக்கினார், நம்ம உடையை உடுப்பதற்கு அவரே தோல் உடைகளை செய்து கொடுத்தார். இதெல்லாம் தேவை அவசியம்னு அவருக்கு, மனுஷனுக்கு இது தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மனுஷனுக்கு பசியை கொடுத்தவர் அவர். அவர் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு நினைச்சவர் அவர். அவரை காட்டிலும் ஞானவான் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒரு மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பதாக அவன் இருப்பதற்கு இடத்தையும் அவன் உண்ணுவதற்கு உணவையும் கொடுத்தார். இந்த உடை என்பது சாபத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டது, அதுவும் அவரே தான் நமக்கு கொடுத்தார் இல்லையா? கர்த்தர் நல்லவர். இப்போ இதை காட்டிலும் இன்னும் அதிகமா யோசிக்கணும். நம்ம புல்லுள்ள இடம்னு சொன்னா உணவு, உடை, இடம், இதை தவிர இன்னும் என்ன இருக்கு? நல்ல வேலை, நல்ல தொழில், சிறந்ததொரு வியாபாரம், நல்ல மனைவி, கணவன், பிள்ளைகள், மகிழ்ச்சியான குடும்பம், ஆரோக்கியமான வாழ்க்கை, பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதம். இப்படி பெரிய விதத்துல நம்ம யோசிக்கணும். ஏதோ சாதாரணமா நம்ம சின்ன சின்ன காரியங்களை யோசித்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மள சிறிய ஒரு பொருளை கொடுத்துட்டு இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி எப்போதும் கொடுக்கறது கிடையாது. கர்த்தர் எப்போதுமே அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவர். 5000 பேருக்கு தான் போஜனம் தேவை, ஆனா 5000 பேருக்கு மட்டுமா அங்க போஜனத்தை கொடுத்தார் கர்த்தர் வனாந்திரத்துல? இந்தப்போ 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு தான் போஜனம் தேவை, 5000 பேரை மட்டும் போஷித்து விட்டாரா? இல்ல, 12 கூடை நிறைய மீதம் எடுக்க செய்தார். எதனால? அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. அவர் போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்க வல்ல தேவனா இருக்கிறார். நீ போதும்னு சொன்னா கூட அவர் அதிகமா தான் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இப்போ எதுக்காக அதிகமா கொடுக்கறாருன்னு சொன்னா அதை வீணடிக்கிறதுக்காகவோ, நீ வச்சு வச்சு 10 நாள் 12 நாள் வச்சு சாப்பிட்றதுக்காக இல்லை, இல்லாதவர்களுக்கு நீ எடுத்துட்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக தான். நீ எப்படி கொடுக்குற அப்படின்றத பார்ப்பதற்காக தான் உனக்கு அதிகமாய் நிரம்பி வழியத்தக்கதாய் கொடுக்குறார்.